ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயனுள்ள நிறைய வீட்டு குறிப்புகள் மற்றும் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், குழந்தைங்க இருக்கிற எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். சின்ன குழந்தைங்க செவத்தில் இந்த மாதிரி க்ரையான்ஸ் வச்சு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருவாங்க. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எரேசர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த எரேசர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எரேசர் வச்சு எங்கெல்லாம் க்ரையான்ஸ் வச்சு கிறுக்கியிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஸோ பாருங்கள், இதை நீங்கள் எரேஸ் பண்ணும்போது அது ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த செவர் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமே குழந்தைங்க செவத்தில் கிறுக்குனாங்கன்னா கவலையே பட வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக எரேசர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக உப்பலான பூரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது பூரியோட நிறம் நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும். இது கூட நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கிறலாம், நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். பூரி மாவு சப்பாத்தி மாவை விட நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு நல்லா டைட்டாக இருக்கும்போது தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பி வரும். மாவு பிசைஞ்சிட்டு கடைசியாக அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பரத்தி வச்சுக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பரத்திக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி மெல்லிசாக பரத்திக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பரத்தியாச்சு. ஸோ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கம்மியான எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம பூரி செய்ய போகிறோம். பூரி செய்யும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் நம்ம பருத்தி வச்ச அந்த மாவு போடுங்க. ஸோ நல்லாவே உப்பி வரும், ரொம்ப ஈஸியாக பூரி செஞ்சாச்சு. ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஓரமாக லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலே போதும், பூரி நல்ல புஸ்ஸுன்னு வரும். இந்த மாதிரியே எல்லா பூரியும் நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக மாதுளம்பழம் வாங்கி உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே உள்ள இந்த மேல் பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன்ஸ் தெரியும், அந்த லைன்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே விரிச்சு விடுங்க. ஸோ இப்போ சென்டரில் இந்த மாதிரி அந்த வெள்ளை கலரில் அதோடய தோல் கிடைக்கும். இதை வந்து எடுத்துட்டிங்கனாலே மாதுளம்பழம் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இனிமே ஒரு பவுலில் இதை அப்படியே கவுத்திட்டு மேலே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் தட்டினீங்கனாலே போதும், எல்லா மாதுளம்பழமும் அப்படியே உளுந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக மாதுளமுத்துக்கள்லாம் நம்ம உரிச்சிடலாம். ஸோ இனிமே நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க, ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சிடலாம். ஸோ அடுத்ததாக மீல் மேக்கர் ஊற வைக்கும்போது இந்த மாதிரி ஊற வைங்க, அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ மீல் மேக்கரோட சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஊற வைக்கும் போது வழக்கத்தை விட இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டீ போடுறதுக்கு டீ தூளோட இந்த பவுடர் இதை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் சுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூட ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பவுடரை தேயிலையோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எப்போ டீ போட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏலக்காய் தனியாக சுக்கு தனியாக தட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி போடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நிறைய பேருக்கு இரவு நேரங்களில் பல்வலி, பல் கூச்சம், ஈறுகளில் இரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதுக்கு நீங்கள் மெடிக்கலில் போய் நிறைய டூத்பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது கடுக்காய் பொடி தான். இந்த பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பொடி போதும் உங்களுடைய பல்லோட எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு. இந்த கடுக்காய் பொடி ஒரு 1/2 teaspoon மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 teaspoon உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ப்ரஷ் இல்லாமல் உங்கள் கை வச்சு உங்கள் பல்லில் வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது ஒரு 2 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேஸ்ட்டுமே வாங்க மாட்டீங்க, இது மட்டும்தான் வாங்குவீங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் யூஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற ப்ரெட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக டப்பாலாம் தேட வேண்டாம். ஸோ இந்த கவரையே அப்படியே சுற்றிக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற இந்த கவரை பின்னாடி அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஸோ இப்படி டபுள் லேயராக இருக்கிறதுனால ப்ரெட் பாக்கெட்டில் கொஞ்சமும் காற்று போகாமல் ப்ரெட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.